ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு நியூட்ரிஷ்னல் லஞ்ச் காம்போ. சுண்டக்காய் புளிக்குழம்பு, மணத்தக்காளி கீரை கூட்டு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் ஒரு மண் சட்டியில் நல்லெண்ணெய் ஒரு 3 டேபிள்ஸ்பூன் ஊற்றியிருக்கேன். கடுகு வெந்தயம் தாளிக்க போகிறேன். தாளிச்சிட்டு கருவேப்பிலை, அதுக்கப்புறம் ஒரே ஒரு தக்காளி, 2 பெரிய வெங்காயம், அப்புறம் 4-5 பூண்டு, ஒரு பச்சை மிளகா. இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கலாம் இந்த எண்ணெயில். அது மேஷ் ஆகணும். இது வதக்கும் போதே நம்ம கல்லுப்பும் சேர்த்துடலாம். அதே மாதிரி அந்த சுண்டக்காய் வந்து லைட்டாக அந்த ஓரங்கள்லாம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அப்போ தான் அந்த மசாலாஸ்லாம் உள்ளே ஏறும். ஸோ அதையும் இப்போ ஆட் பண்ணி இந்த நல்லெண்ணெயில் நல்லா வதக்கிடலாம். நம்ம இந்த எண்ணெயில் வதக்கும் போது அந்த எண்ணெயோட வாசம், இந்த சுண்டக்காய், இதெல்லாம் இந்த குழம்புக்கு ஒரு ஆடட் டேஸ்ட் கொடுக்கும். ஸோ நல்லா வதக்கியாச்சு. இப்போ சுண்டக்காய் வந்து பாதி வெந்துருச்சு. இந்த நேரத்தில் நான் புளிக்குழம்பு பொடி வச்சுருக்கேன். ஸோ அதை ஆட் பண்ணுறேன். அப்புறம் 1 டேபிள்ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர் இதை ஆட் பண்ணிவிட்டு, பெருங்காயம் ஆட் பண்ணிவிட்டு இந்த எண்ணெயிலே ஒரு 2 மினிட்ஸ்க்கு நல்லா வதக்கிடலாம். வதக்கிட்டு புளி 1 லெமன் சைஸ் கரைச்சி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிட போகிறேன். ஆட் பண்ணி இதெல்லாம் நல்லா கொதிக்கணும். இந்த நேரத்தில் மணத்தக்காளி கீரை கூட்டு பண்ணிடலாம். குக்கரில் 1 டம்ளர் தண்ணி ஊற்றியிருக்கேன். இது வந்து 25 கிராம் பாசிப்பருப்பு, அதை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு மணத்தக்காளி கீரையும் பொடிசாக நறுக்கி வச்சுருந்தேன். ஸோ அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். கீரை 1-5 நிமிஷம் ஓப்பனில் நல்லா கொதிக்க விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து மூடி போட்டு 1 விசில் விட்டோன்னா நம்மளோட கூட்டுக்கு கீரை நல்லா வெந்துடும். பாருங்கள், நல்லா பாயில் ஆகிடுச்சு. இப்போ 4 சின்ன வெங்காயம் டேஸ்ட்டுக்கு ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணிவிட்டு இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு 1 விசில். ஸோ 1 விசில் விட்டு எடுத்தோடனே நம்ம அரைக்கிறதுக்கு தேங்காய், பாதாம் பருப்பு, சீரகம், பச்சை மிளகாய் சேர்த்து அரைச்சிக்கலாம். பாதாம் பருப்பு வந்து பசங்க யூஸ்வலாக ரொம்ப சேர்க்க மாட்டாங்க, அதனால் இந்த மாதிரி கூட்டில் நம்ம ஆட் பண்ணும்போது அவங்க சாப்பிட்ருவாங்க, தெரியாது அதனால். அதே மாதிரி கூட்டுக்கும் இது ஒரு ஆடட் டேஸ்ட் கொடுக்கும். அப்புறம் கடுகு, சீரகம், கருவேப்பிலை தாளித்து கொட்டிட்டோன்னா நம்மளோட கூட்டு இப்போ முடிஞ்சிச்சு. நம்மளோட கூட்டு ரெடி ஆயிடுச்சு. இந்த சமயத்தில் நம்மளோட புளிக்குழம்பும் நல்லா ஆக்சுவலாக பச்சை வாசலாம் போயிட்டு மேலே பாருங்கள் எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. சுண்டக்காவும் நல்லா வெந்துருச்சு. இதுக்கு மெயின் டேஸ்ட் கொடுக்கறது, நான் வந்து 1/2 முடி தேங்காய் பால் எடுத்து வச்சுருந்தேன். அந்த தேங்காய் பால் ஆட் பண்ணிட்டேன். இது வந்து இந்த சுண்டக்காவோட கசப்பும் தெரியாது. தேங்காய் பால் இந்த குழம்புக்கு ரொம்ப நல்ல டேஸ்ட் கொடுக்கும். தேங்காய் பால் ஆட் பண்ணிவிட்டு ரொம்ப கொதிக்க விட தேவையில்லை. 1-5 நிமிஷம் அப்படி பொங்கி வரும்போது ஆஃப் பண்ணிடலாம். கருப்பட்டியும் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ 1-30 மினிட்ஸில் ஒரு ஹெல்த்தியான சுண்டக்காய் புளிக்குழம்பும் மணத்தக்காளி கீரை கூட்டும் பண்ணிட்டோம். நீங்களும் இந்த ரெசிபி ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ.